வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. இளையராஜாவும் ரகுமானும் தமிழ் சினிமாக்குள்ள வந்தப்புறம் 80களோட இறுதியில கிட்டத்தட்ட 30 மியூசிக் டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஆனா வந்தவங்க யாருமே 2-3 படத்துக்கு மேல ஹிட்ஸ் கொடுத்து சர்வை பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்த இரு பெரும் இமயங்களும் கோல் வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போதான் 31வதா ஒருத்தர் வந்தாரு, தனக்குன்னு ஒரு பாணி அமைச்சு ராஜா ரகுமானுக்கே ஒரு டஃப் கொடுத்து கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேல கம்போஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கிற எக்கச்சக்கமான வைபான சான்ஸ் கொடுத்திருக்கிற தேனிசை தென்றல் தேவாவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். தேவனேசம் சொக்கலிங்கமா ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல பிறந்த தேவாவுக்கு சின்ன வயசுல கேட்ட எம்எஸ்பியோட பாடல்கள்ல இன்ஸ்பயர் ஆகி தானும் ஒரு மியூசிசியன் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. அப்போவே கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்ட தேவாவுக்கு ஆரம்பத்துல சினிமாவில வாய்ப்பு கிடைக்கல. தூர்தர்ஷன்ல ஒளிபரப்பான வயலும் வாழ்வும் ஷோக்கு மியூசிக் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அந்த டைம்ல நிறைய பக்தி பாடல் கேசட்டுகளும் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கஷ்டப்பட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கும், படத்துக்கு கம்போஸ் பண்ண ஆரம்பிப்பாரு, படம் டிராப் ஆயிடும், சில படங்கள் ரிலீஸே ஆகாது. இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறமா முதல் முறையா மாட்டுக்கார மன்னாருன்னு ஒரு படத்துல வர்க் பண்ணினாரு. அதுவும் சரியா போகல. 1989 மனசுக்கேத்த மகராசான ஒரு படத்துல வர்க் பண்ணினாரு. இளையராஜா பீக்ல இருந்த டைம் அது. கிட்டத்தட்ட ராஜா சாயல்லையே இருந்த அந்த சாங்ஸ் யாரா இதுன்னு மக்களை திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கடுத்து 1990 பிரசாந்தோட வைகாசி பிறந்தாச்சு படத்துக்கு கம்போஸ் பண்ணினாரு. மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த பாடல்களுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு வாங்கினாரு தேவா. பாட்டு நான் இருக்கா படம் நான் தமிழ்நாட்டோட மூளை முடுக்கனா ராஜா பாடல்களோட சேர்ந்து தேவா பாட்டுகளும் ஒலிக்க தொடங்குச்சு. அறிமுகமான 3வது வருஷத்துக்குள்ளேயே 25 படங்களை கம்போஸ் பண்ணி முடிச்சிருந்தாரு தேவா. அப்போதான் இண்டஸ்ட்ரியில தேவாவுக்கு மிகப்பெரிய பிரேக் கிடைச்சது. இவர் கே பாலச்சந்தர் 2 பெரிய படங்களை 92 ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாரு. 1 ரோஜா, அதுல ஏஆர் ரகுமானா அறிமுகப்படுத்தினாரு, பாட்டு எல்லாம் ட்ரெண்ட் செட்டரா ஆச்சு. இன்னொன்னு அண்ணாமலை, தேவாவை இதுல ஆன்போர்ட் பண்ணினாங்க. ரஜினிக்கும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாக்கும் ஆரம்பத்துல தேவா மேல நம்பிக்கையே இல்ல. ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் அப்படி ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்குற மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்தாரு தேவா. இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு ரஜினி தேவா வந்து தேவா அவருடைய ஒரு அந்த அந்த ஆர்வம் நல்லா செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. மேலும் தேவா அவர்கள் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவாங்கன்னு சொல்லி நான் டெஃபினட்டா சொல்றேன். முதல் முறையா ரஜினிக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோ சாங்கா தேவா அப்போ கம்போஸ் பண்ணிருந்தது இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைப் மெட்டீரியலா இருக்கு. தேவா அவர்களுடைய பாப்புலர் டியூன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால அவரை போட்டு அந்த மிக குறுகிய காலத்தில் இவர் வந்து வாங்கியிருக்கிற விருதுகள் ஏராளம், நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயம் இன்னும் நிறைய விருதுகள் வாங்குவாரு. அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால், என்ன வாழ வைத்தது தமிழ் பால். இதுக்கு முன்னாடி ராஜா ஸ்டைல சில சாங்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆல்பம்ல வெரைட்டியான சாங்ஸ் ஆகும். எஸ்பிபி சித்ரா இயேசுதாசன் மிகப்பெரிய சிங்கர்ஸ் வச்சு தனக்குன்னு ஒரு ரூட் அமைச்சாரு தேவா. அள்ளி ராணி என் அருகில் வாணி, முல்லையே ஆடவ முத்தது ரெண்டு போடவ, கொண்டையில் தாழம்பூ நெஞ்சில் குஷ்பு. இன்னைக்கும் மோட்டிவேஷனுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருந்தா அதுல இந்த பாட்டு இல்லாம இருக்காது. எஸ்பிபி குரலும் வைரமுத்து வரிகளும் வாழ்க்கைக்கு அவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும். போட்டி
அப்படி ஒரு சம்பவம் அண்ணாமலையில தேவா பண்ணினாரு. இவ்வளவு ஆர்ப்பாட்டமான சாங்ஸுக்கு நடுவுல சில மெலடிஸும் கொடுத்திருந்தாரு தேவா. அண்ணாமலையில இப்படி ஒரு சம்பவம் பண்ணின தேவா அதுக்கு அடுத்த மாசமே வெளியான சூரியம் ஆல்பம்ல மிகப்பெரிய ஹிட்டும் மறுபடியும் கொடுத்தாரு. தேவாவோட ட்ரேட்மார்க்கான கானா சாங் ஸ்டார்ட் ஆனது கூட இந்த ஆல்பம்ல தான். 92ல 22 படம் கம்போஸ் பண்ணிருந்தாரு தேவா. அதுக்கு அடுத்து 93ல 50வது படமும் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. அவ்வளவு பிஸியா இருந்தாரு. சூரியன் படத்துக்கு அப்புறமா நிறைய சரத்குமார் படங்களுக்கு தேவா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லயுமே ஒரு கானா சாங் இருக்கும், அது மரண பிளாக் பஸ்டர் ஆகும். என்னதான் கானால கலக்கினாலும் தேவாவோட மெலடிஸ் ஒரு ரகமா இருந்துச்சு. தேவா பண்ற மெலடிஸ்ல கூட நிறைய வித்தியாசமான கர்நாடிக் பேஸ்டு ராகங்கள் மூலமா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. முன்னாடியே நிறைய டிவோஷனல் சாங்ஸ் போட்டதாலேயே என்னவோ சினிமால அந்த மாதிரி பாட்டு போட ஸ்கோப் கிடைச்சா தேவா ஒரு வைரல் ஹிட் கொடுப்பாரு. எல்லா கோயில் ஃபங்க்ஷன்லயே அந்த பாட்டு போடுறாங்க. சாங் ஃபர்ஸ்ட் கொடுத்தது கூட தேவா தான். சின்ன சின்ன சேவை வந்தது ஜாதி மல்லி ஆனமலை. ரொம்ப காலமா தொடர்ந்து விஜயகாந்த் படங்களுக்கு ராஜா மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் கூட அசோசியேட் ஆகுறாரு. அந்த பாட்டு வேற லெவல் ஹிட் ஆகுது. செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி சோடி கிளி கூட. எஸ்பிபி சித்ரா அவ்வளவு அழகா இதை பாடி இருந்தாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி புடிச்சாயத்தனையோ வித்தைகளை இப்பவே நீ காட்டிடுவேன். ராஜாவுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல அதிக படங்களுக்கு மியூசிக் போட்டதும் தேவா தான். 94ல மட்டும் உட்கார்றதுக்கே நேரம் இல்லாம 29 படங்களுக்கு கம்போஸ் பண்ணியிருந்தாரு தேவா. தேவா கிட்ட எந்த ஜானர்ல பாட்டு கேட்டாலும் நம்மள அசர வைக்க மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பாட்டு. எம்எஸ்வி ஸ்டைல்ல ஒரு பழைய பாட்டு இந்த படத்துல போட்டிருப்பாரு. என்ன படமே தெரியல பார்த்தவரே. சரத்குமார் பிரபுதேவா கூட்டணியில வந்து சூரியன் படத்துல அப்படி ஒரு ஹிட் கொடுத்த தேவாவுக்கு மறுபடியும் அதே காம்போல ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைச்சது. இந்த தடவை லாலாக்கு டோல்ட பீமா பாட்டுக்கு மேல ஒரு ஹிட் டைரக்டர் கேட்டதுக்கு வாயில லட்ட கொடுத்த மாதிரி ஒரு பாட்டை போட்டாரு தேவா. விஜய்க்கு இளைய தளபதியும் ரசிகன் அதுக்கும் தேவாதா மியூசிக். சொல்லவா வேணும் அவ்வளவு பெரிய ஹிட்டா கொடுத்தாரு. விஜய முதல் முறையா பாட வச்சது கூட தேவா தான். விஜய்க்கு இப்படி ஒரு சிங்கிங் கெபாசிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவரை பாட வச்சது மட்டும் இல்லாம விஜயோட கெரியர்ல நிறைய ஹிட்டான சாங்ஸையும் கொடுத்திருந்தாரு. விஜயகாந்த் நடிப்புல வந்து என்ன சமைச்சான்னு தேவா தேவா போட்ட இந்த பாட்டு கேப்டனுக்கு ஒரு ஐகானிக் சாங்காவே மாறிச்சு. பாட்டோட வரிகளுமே கேப்டனுக்காகவே எழுதின மாதிரி கூட இருந்துச்சு. இந்த ஆல்பம்ல வந்து எல்லா பாட்டுமே செம ஹிட் ஆச்சு. நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இன்னமுமே இந்த பாட்டு எல்லாமே இருக்கும்.
ஒவ்வொரு மாசமும் தேவாவோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகும். அதுல கண்டிப்பா ரேடியோல ரிப்பீட்ல போடுற மாதிரி ஒரு பாட்டாவது இருக்கும். ஊருக்கே ராஜா ராஜாவா இருந்தாலும் டவுன் பஸ்ஸுக்கு தேவா தான் ராஜாவா இருந்தாரு. அப்படி ஊர்ல போற எல்லா பஸ்ஸுகளையும் தேவாவோட பாட்டுகள் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து 95 தேவா 100 படங்களுக்கு கம்போஸ் பண்ணி முடிச்சிருந்தாரு. இண்டஸ்ட்ரியில வெகு சில மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டுமே பண்ணின சாதனை இது. இதே வருஷத்துல இளையராஜா கமிட்டான கட்டுமரக்காரன் படத்துல ப்ரொடியூசரோட பிரச்சனை வந்து ராஜா வெளியே போக இன்னொருத்தர் சாங்ஸ் பண்ணின படத்துக்கு நம்மளான எந்த ஈகோவும் இல்லாம அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு தேவா. விஜயகாந்த் தேவா காம்போ ஒரு ஹிட் கூட்டணியா தொடர்ந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் கொடுத்தாங்க. ஒரு லோ பட்ஜெட் படம், ஆனா பாட்டு ஹிட் ஆயிட்டா எப்படியும் படம் ஹிட் பண்ணிடலாம். யாரு கேட்டா இல்லன்னு சொல்லாம மியூசிக் பண்ணுவாங்கன்னு யோசிச்சா ப்ரொடியூசர் டைரக்டர்ஸுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தேவாவோட முகம். தாராள மனசோட ஒரு ஹிட் சாங் தருவாரு, அந்த படமும் ஹிட் ஆகும். இது 95 தேவாவுக்கு ஒரு வெற்றி வருஷமாவே அமைஞ்சது. விஜய்க்கு தொடர்ந்து 2 ஆல்பம்ல வர்க் பண்ணி மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு. எஸ்பிபி கொஞ்சி கொஞ்சி பாடின இந்த பாட்டு இப்போ கேட்டாலும் நம்மள சொக்க வைக்கும். விஜயோட விஷ்ணு படத்திலையும் தேவா போட்ட சாங்ஸ் விஜயா அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. விஜய் இன்னைக்கும் இந்தியன் ஆக்ட்ரஸ்லயே ஒரு பெஸ்ட் டான்சரா இருக்கிறதுக்கு காரணம் கூட தேவா அந்த காலத்துல போட்ட இந்த மாதிரியான ஹிட் சாங்ஸ் தான். இந்த படத்துல முதல் முறையா தேவா விஜயையும் அவரோட அம்மாவையும் சேர்த்து பாட வச்சிருந்தாரு. விஜய்க்குள்ள இருக்கிற சிங்கிங் பொட்டன்சியல வெளியில கொண்டு வந்ததே தேவா தான். இந்த பாட்டெல்லாம் 30 ஆச்சு, இன்னும் ஒரு வைப் மெட்டீரியலா தான் இருக்கு. இதே வருஷம் வந்த 2 ஆல்பம் தான் தேவாவை பேன் இந்தியா லெவலுக்கு கூட்டிட்டு போச்சு. 1 ஆசை, இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்போ கேட்டாலும் இன்னைக்கும் அப்படி இருக்குல்ல. இதுதான் தேவாவோட வெர்ஷன் 2 வெளிக்கொண்டு வர்றதுக்கான முக்கியமான படமா இருந்துச்சு. அனுராதா ஸ்ரீராம் ஹரிகரன் எல்லாம் இதுக்கப்புறம் தான் தேவாவோட பல ஹிட்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கும் பல பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்க்க முடியும் இந்த பாட்டை தேவா 30 முன்னாடியே கம்போஸ் பண்ணியிருக்காருனா உங்களால நம்ப முடியுதா? இந்த லைன் தானே போட்டு போட்டு ரீல்ஸ். தேவாக்கு 2 தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் மியூசிக் டைரக்டர் எந்த ஆல்பம்காக கிடைச்சது? இந்த பாட்டுல வர இன்டர்லூடோட ஹம்மிங் எல்லாம் ஹெட்போன்ல கேட்கும் போதே நம்மளையும் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிடும். இதே வருஷம் தேவா கொடுத்த அடுத்த சரவெடி ஹிட் பாஷா. இதெல்லாம் பயங்கரம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவர்ஸோட தேசிய கீதம் அது இந்த ஆட்டோ கரண்ட் பாட்டு தான். வைரமுத்து எஸ்பிபி தேவாவோட பீக்னு இந்த பாட்டை சொல்லலாம். ரஜினியோட கெரியர்லயே முதல் முறையா ஒரு படத்தோட ஆல்பம்காக சக்சஸ் மீட் வச்சு கொண்டாடினது பாஷா படத்துக்காக. ஆமா, அதுல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. எட்டுக்குள்ள மொத்த வாழ்க்கை தத்துவத்தை சொல்ற இந்த பாட்டு அவ்வளவு அழகா கம்போஸ் பண்ணி எஸ்பிபி பாடுறது தேவாவுக்கே சேரும். அஜித்தோட ஆசை படத்துல அவ்வளவு மெலடிஸா கொடுத்த தேவா அதுக்கு அடுத்து அவரோட கொலாபரேட் பண்ண படத்திலேயே வேற லெவல்ல ஒரு கானா சாங்க கொடுத்து ஹிட் பண்ணினாரு தேவா. கணேசாரி கருணா
என்னதான் பாஷா ஆசை மாதிரி அவ்வளோ பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் கேட்குற எல்லா சின்ன படங்களுக்கும் மறுபடியும் மியூசிக் பண்ணி அதுலேயும் தரமான சாங்ஸை கொடுத்த அந்த தேவா மனசு தான் கடவுள். இதே 96ல் தேவா வடிவேலுவை வச்சு ஒரு பாட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு பாட்டு மட்டும் மொத்த ஜனங்களையும் அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துச்சு. வடிவேலுவால இந்த அளவுக்கு பாட முடியுமான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தேவா அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தாரு. நம்ம 90ஸ்ல டிவியில நாஸ்டால்ஜிக்கா கேட்டு ரசிச்ச நிறைய ஆல்பம்ஸ் தேவா பண்ணினது. ஆனா அது யாருனே தெரியாம நம்ம இவ்வளவு நாளா கேட்டு ரசிச்சிருக்கோம். இந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் நல்லதா இருக்கு. கானா பாடுறதுல மட்டும் எனக்கு இங்க இல்ல, நான் இந்த மாதிரி கர்நாடிக் பேஸ்ட் சாங்கும் பாடுவேன்னு ஒரு கலக்கு கலக்கி இருப்பாரு தேவா. தேவா ஃபோக் மெலடியிலையும் கிங்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணமா இந்த ஒரு பாட்டு போதும். பானையில மியூசிக் போட்டதுன்னு நினைக்கிறேன். அதிகரன் அனுராதா ஸ்ரீராம் அவ்வளவு இனிமையா இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. நம்ம சீமானந்தன் டைரக்ஷன்ல வந்த படம் இது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம வச்சு அப்படி ஒரு சாங் கொடுத்த தேவா எஸ்பிபி சித்ராவை வச்சு இன்னொரு ஃபோக் மெலடி போட்டிருப்பாரு. தொண்ணூத்தி அஞ்சுல ரெண்டு எப்பிக்கான ஆல்பம்ஸ் கொடுத்த மாதிரியே 96லயும் மறுபடியும் ரெண்டு எப்பிக்கான ஆல்பம்ஸ் கொடுத்தாரு. ஒன்னு காதல் கோட்டை. எஸ்பிபி அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல வந்த இந்த பாட்டுக்கெல்லாம் ஹேட்டர்ஸே கிடையாது, அழிவும் கிடையாது. ஆமா ஆமா, பயங்கரமா இருக்கு. ஆசையும் சரி காதல் கொட்டையும் சரி அஜித்தோட ஆரம்ப காலத்து வெற்றிக்கு மிக முக்கியமான படங்களா அமைஞ்சது. அதுக்கு தேவா அவரோட சாங்ஸ் மூலமா அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல வந்து இந்த வெள்ளரிக்கா பாட்டு எல்லாம் பிடிக்காத 90ஸ் கிட்ஸே இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த 2K ஜெனரேஷனுக்கு எவ்வளவு சூப் சாங் வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா 90ஸ்ல தேவா வாய்ஸ்ல வந்த இந்த ஒரு சாங்குக்கு ஈடாகுமா? நைன்டிஸ்ல ரிலீஸ் ஆனப்ப இருந்த அதே வைப் இன்னமும் கொஞ்சம் கூட குறையாம இந்த பாட்டுக்கு இப்போ இருக்கு. இந்த வருஷம் வந்து இன்னொரு எபிக்கான ஆல்பம் அவ்வே சண்முகி. கமல்ஹாசனோட தேவா ஃபர்ஸ்ட் கொலாபரேட் பண்ணின படம் இது. தலைவன் பிரிச்சிருப்பாரு. தேவா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில மேடை நாடகங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போவே கமல்ஹாசன் நடிச்ச ஒரு மேடை நாடகத்துக்கு தேவா மியூசிக் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷம் கழிச்சு தேவாவுக்கு அவேஷன் முகில தான் முதல் முறையா கமல்ஹாசனோட ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி எப்படியோ கமல பாட வச்சிருந்தாங்க, ஆனா தேவா பண்ணின இந்த ட்ரையை வேற யாருமே பண்ணல. கமல பெண் குரல் பல சங்கதிகளோட பாட வச்சிருப்பாரு. இதே பாட்டுல வர சுஜாதா வாய்ஸும் அவ்வளவு அழகா இருக்கும். ஹரிகரன் சுஜாதா வாய்ஸ்ல வர இந்த பாட்டு இன்னைக்கு கேட்கும் போதே ஒரு ஓரத்துல நமக்கே வலிக்கும். அவ்வளவு பெயின் இந்த பாட்டுல இருக்கும். இந்த பெரிய வெற்றிக்கு அடுத்த வருஷம் ஒரே வருஷத்துல 38 ஆல்பம்ஸ் கம்போஸ் பண்ணியிருந்தாரு தேவா. அதுல எக்கச்சக்க ஹிட்ஸ். திரும்பின இடமெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா தேவா ராகங்களா தான் இருந்துச்சு. அது வரைக்கும் சாதாரணமா இருந்த தேவா இந்த வருஷம் தான் தேவாதி தேவாவா ஆனாரு. 1997 ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆன படம் டோட்டல் 36 படம் ஒரே வருஷம். அந்த தீபாவளிக்கு 8 படம் ரிலீஸ் ஆச்சு. 8 படத்துக்கும் நான் தான் மியூசிக்.
ஆமா இதெல்லாம் சம பாட்டு. தாஜ்மஹாலே நீ தவி தவி எந்தன் வாச வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம் ஏனம்மா என் நினைவில் மணி எல்லா வருஷத்திலயும் விஜய்க்கு தவறாம ஒரு ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்திருந்த தேவா இந்த வருஷமும் விதிவிலக்கு இல்ல. இன்னைக்கு 2023ல வர படங்கள்ல கூட தேவா பாட்டை தான் யூஸ் பண்றாங்க. அப்பவே உச்சக்கட்ட வைப்ல இப்படி ஒரு பாட்டை போட்டிருக்காரு. இதுல ஹைலைட் என்னன்னா தேவா இந்த பாட்டுக்கு புதுசா சிங்கர்ஸ் போடாம மலேசியா வாசுதேவன் ஜானகியை வச்சு பாட வச்சது தான். வச்சு செய்யும் சின்ன வயசுல இதெல்லாம் கேட்டு வைப் பண்ணினது ஞாபகம் இருக்கா? சின்ன சின்ன காதல் இந்த ஒரே பாட்டுல அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும். இதே படத்துல வழக்கம் போல விஜய்ங்கிறதால கொஞ்சம் தூக்கலா போட்டு எல்லா பாட்டையும் ஹிட் ஆக்கியிருப்பாரு தேவா. தேவாவோட நாலு தம்பிகள்ல சபேஷோட குரல் ஒரு யூனிக்கான குரல். நிறைய பேர் அவரோட வாய்ஸ் தேவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சபேஷ் ஹை பிச்ல அசால்ட்டா பாடுவாரு. தேவாக்கு அவர் பாடின எல்லா பாடல்களுமே வெறித்தனமான ஹிட் ஆச்சு. குன்றத்தில பூ இழுக்கி போல வந்த அஞ்சல உன்ன கோயில் கட்டி கும்பிட போதும் நெஞ்சில குளிக்கி வச்ச குளிக்கி வச்ச போல இதே வருஷம் மீண்டும் சூப்பர் ஸ்டார் கூட தேவா கொலாபரேட் பண்ணினாரு. அந்த ஆல்பம் அதிரி புதிரி ஹிட் ஆச்சு. ரஜினியோட அரசியல் என்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் அப்போ எகிர வச்சதே இப்போ கேட்டாலும் நமக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். சூர்யா சிம்ரன் ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் அறிமுகமாகறாங்க. அதே வருஷம் விஜய்க்கும் மறுபடியும் ஒரு படம் நேருக்கு நேர். அப்படி ஒரு ஹரிஹரனோட பெஸ்ட் டென் சாங்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் எடுத்தா அதுல கண்டிப்பா இந்த பாட்டு இருக்கும். தேவானா கானானு முத்திரையை குத்தி இருந்தாங்க. ஆனா இப்படி எல்லாம் பாட்டு போட்டிருக்காரு தேவா. அந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பமா நேருக்கு நேர் இருந்துச்சு. இன்னைக்கு கூட சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோல இந்த பாட்டு எல்லாம் பாடாம ஒரு சீசனே முடியாது. அப்படி ஒரு கம்போசிஷன் இது. ஹரிஹரன் அப்படி பாடி வச்சிருப்பாரு. ஒரு காலத்துல ராஜாக்கு எஸ்பிபி மாதிரி கண்டிப்பா தேவாக்கு ஹரிஹரன். நம்ம 90s வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு 2K கிட்ஸ்க்கு காட்ட இந்த ஒரு பாட்டு போதும். 96ல தேவாவோட கேரியருக்கு போட்காலம் தேவா பாடினதுலயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு இன்னைக்கும் அவர் சொல்றது இந்த பாட்டு தான். இந்த படத்துல தேவா கம்போஸ் பண்ணின இந்த பாட்டுக்கு உலக லெவல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சாலும் அவரை இங்க இன்னும் கொண்டாடாம இருக்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவரு மறைந்த பிறகு சிங்கப்பூர் நாதன் சார் செத்துட்ட பிறகு அவருடைய ஆசை என்னன்னா என்னுடைய கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி என் பாடியை வச்சுட்டு பார்லிமெண்ட்ல தஞ்சாவூர் மன்னர் சொல்லியிருப்பார்.
The song is entitled Tanjavaru. ஆமா ஆமா எல்லே பாத்தோம். சட்லேட் வீடியோ பாத்தோம். உலகத்துல இருக்க எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் முன்னாக அந்த பாட்டு போட்டாங்க. தெரியல தேவா ஒரு படத்துக்கு கமிட் ஆனாலே டைரக்டர் கேக்குற முதல் விஷயம் ஒரு கானா பாட்டு மட்டும் போட்டு கொடுத்துருங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேவாவும் கானா ஹிட்ஸா அள்ளி வழங்கினாரு. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடின்னு உலக தத்துவத்தையே இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த சாங் எழுதுனதே தேவாதான். எனக்கு அந்த பாட்டு பாட சொன்னார், எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. அதாவது காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. இவ்வளவு ஒரு ஒரு பாட்டுல இது உள்ள இவ்வளவு பெரிய அர்த்தமானு கேட்டார். அந்த அர்த்தமும் இருந்தது கானா பாட்டுல, அதுக்குள்ள ஒரு மெலோடியும் இருந்தது. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, கானா சாங் ஏனோ தானோ போடாம அதுல கூட ரசிக்கிற மாதிரி அவ்வளவு அழகான இன்டர்லூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு தேவா. '98 தேவா விஜய் கூட்டணியில ஒரு ஆல்பம் வந்துச்சு, டவுட்டே இல்ல அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பமும் அதுதான். '90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஆல்பம் கூட இதுதான். அவ்வளோ வெரைட்டியான சாங்ஸ் கொடுத்திருந்தாரு தேவா. சித்ராமாவும் அனுராதா ஸ்ரீராமும் சேர்ந்து பாடின இந்த சாங் எல்லாம் பாய்ஸ் கூட வச்சு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிபி மனோ ஏசுதாஸ்க்கு அடுத்து தமிழ் சினிமாவோட பெஸ்ட் மேல் சிங்கர்னா அது ஹரிஹரன் தான். அதுக்கு காரணம் தேவா மியூசிக்ல அவர் பாடின இந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் தான். இதே வருஷத்துல விஜய் நெகட்டிவ் ஷேட்ல நடிச்ச பிரியமுடனுக்கு கூட தேவா தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. அதுலயும் அவ்வளவு ஹிட்டான சாங்ஸா கொடுத்திருந்தாரு. இதே வருஷத்துல கே ஸ்ரீகுமார் டைரக்ஷன்ல வந்த நட்புக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தமே கொடுத்திருப்பாரு தேவா. ஆமா ஆமா, தேவாவோட பாடல்கள்ல நம்ம மண்ணோட இசையும் இருக்கும், ட்ரெண்டிங்காவும் இருக்கும். அதுதான் ஸ்பெஷல். ரூரல் பேஸ்டு படங்கள்ல அவர் பண்ணின இந்த பாட்டு மூலமா தமிழ்நாட்டு மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருந்தாரு. '90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபீமேல் சிங்கர் ஹரிணிக்கு வித்தியாச வித்தியாசமான டியூன்ஸா கொடுத்து அவ்வளவு அழகான சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு தேவா.
ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆல்பம் ஹிட் கொடுக்கும், ரெண்டு ஹிட் கொடுக்கலாம். ஆனா இவர் 10-15 ஹிட் ஆல்பம் ஒவ்வொரு வருஷமா கொடுத்து நொறுக்கிட்டு இருந்தாரு. ஒரு திராட ரகுமான் ராஜா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல டஃப் கொடுக்க முடிஞ்சதுன்னா அது தேவா தான். பிரசாந்த், சிம்ரன், தேவா, இந்த பீரியட்ல இவங்க மூணு பேர் கூட்டணியில வந்த சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹிட். அந்த பாட்டுல எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. டவுட்டே வேணா, இப்படி ஒரு கானா பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுத வேற யாரால முடியும்? இதுக்கும் தேவா தான் லிரிக்ஸ். '1999 இந்த வருஷமும் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சரவெடியான ஆல்பம்ஸா கொடுத்திருந்தாரு தேவா. விஜய், பிரசாந்த், அஜித் அப்போ இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லா ஸ்டார்ஸுக்கும் தரமான ஆல்பம்ஸா கொடுத்திருந்தாரு. இந்த பாட்டோட ஃபீலிங்ஸ் எல்லாம் 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். இப்படி ஒரு பயங்கரான சாங்க கொடுத்துட்டு இதே படத்துல ஒரு பெர்ஃபெக்ட் கானாவும் கொடுத்துருப்பாரு தேவா. இதெல்லாம் இப்ப வரைக்கும் பயங்கரம். 90s எந்த ஒரு ஸ்கூல் கல்ச்சராலும் இந்த பாட்டு இல்லாம முடியவே முடியாது. எல்லா ஸ்கூல் ஃபங்க்ஷன்லயும் இது கண்டிப்பா இருக்கும். இப்படி ஒரு ஆல்பம் வந்த அதே மாசத்துல இன்னொரு பயங்கரான ஆல்பம் கொடுத்திருந்தாரு தேவா. வழக்கம் போல சபேஷோட வாய்ஸ்ல ஹை பிச்ல ஒரு கானா இதுலயும் இருக்கு. மே மாசம் ஆனந்த பூங்காற்றே, அப்படியே ஜூன் மாசம் நெஞ்சினிலே, வேற மியூசிக் டைரக்டர்ஸ் வருஷத்துக்கு ஒரு ஆல்பம்னா தேவா மாசம் ஒரு தெரிய ஆல்பமா கொடுத்தாரு. இதுலயும் விஜய பாட வச்சாரு தேவா. வேற என்ன சொல்ல, பாட்டுக்கு தமிழ்நாடே ஆடுச்சு. இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட் லிரிசிஸ்டா இருக்கிற தாமரை அறிமுகமானதே தேவா இசையில தான். இதே 99 தல தளபதி ரெண்டு பேருக்கும் எவர்கிரீன் ஆல்பம்ஸா கொடுத்திருந்தாரு தேவா. சூப்பர் போடும். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான டைரக்டர் எஸ் ஜே சூர்யா முதல் படத்துக்கு தேவாவை தான் மியூசிக் போட வச்சிருந்தாரு. அப்புறம் என்ன, காலம் கடந்து நிக்கிற பாடல்கள் கொடுத்திருந்தாரு தேவா. சோனா பட்ல பயங்கர. 2024 நேத்து கம்போஸ் பண்ணின மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பாட்டு எல்லாம். ஆமா, மியூசிக்கே பயங்கரம். வரும்போதெல்லாம் இப்பவும் குழந்தையா மாறிடலாம்னு இருக்கும். பாட்டு மட்டும் இல்லாம இந்த படத்துல தேவா வில்லன் அஜித்துக்கு போட்ட பிஜியும் பெருசா பேசப்பட்டுச்சு. பார்த்தாலே பயமா இருக்கும். 2000 தேவா அல்டிமேட்டான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. ரேடியோ டிவின்னு எங்க பார்த்தாலும் தேவா சாங்ஸ் தான். அப்படி மரண ஹிட்ஸா கொடுத்தாரு. பணம் 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 பணம்
அன்னைக்கு தேவா போட்ட பாட்டு இன்னைக்கு லியோல போட்ட எல்லா பாட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை வைப் பண்ண வச்சிருக்காரு. இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த வருஷத்துலயும் அஜித் தேவா கூட்டணியில ஒரு சிறப்பான ஆல்பம் வாலிக்கு அப்புறமா வந்துச்சு. ஒரு லவ் சாங், ஆனா சாங் ஃபுல்லாவே ஹீரோவோட பேஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கணும். இந்த சிச்சுவேஷனுக்கு தேவா போட்ட பாட்டு தான் இது. ஹரிஹரனோட வாய்ஸ்ல கீச்சு கிளியே, உன்னிமேனன் வாய்ஸ்ல ஏ நிலவேனு, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் ஒரே ஆல்பம்ல சாங்ஸ் கொடுத்திருப்பாரு தேவா. அஜித்துக்கு இப்படி ஒரு ஆல்பம் கொடுத்தாச்சு, அப்போ விஜய்க்கு அடிதூளா தேவா கொடுத்த ஆல்பம் தான் குஷி. இன்னைக்கு இந்த பாட்டு எல்லாம் கேட்டாலும் கொஞ்சம் கூட குறையாத அதே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கு. ஒரு பொண்ணு ஒண்ணு பார்த்தேன், ஹரிஹரனும் அனுராதா ஸ்ரீராமும் அப்படி என்ஜாய் பண்ணியும் இம்ப்ரவைஸ் பண்ணியும் தேவா டியூனா அழகாக்கி இருப்பாங்க. தேவானா கானா கிராமத்து பாட்டு மட்டும் இல்ல, 2024லயும் வைப் பண்ற மாதிரி வெஸ்டர்னைஸ்டான ஹிட் சாங்ஸும் கொடுப்பாரு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் வாய்ஸ்ல வந்த இந்த பாட்டு இன்னைக்கும் நம்மள ஒரு புது வேர்ல்டுக்கே கூட்டிட்டு போயிடும். பாட்டுல வர இந்த இன்டர்லூட்ஸ் ஒவ்வொன்றும் தரமான சைகையா இருந்துச்சு. ஒரு ஆல்பம் அப்போ தமிழ்நாட்டை கலக்கி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் நைட் மேர வர வச்சதுன்னா அது இந்த குஷி தான். அப்படி ஒரு வைரல் ஹிட். குஷி ரிலீஸ் ஆகி 20 நாள்ல இன்னொரு ஹிட் ஆல்பம் அப்பு. வசந்த் கூட்டணியில எப்போல்லாம் தேவா சேர்றாரோ அப்போல்லாம் ஹிட் ஆச்சு. சங்கர் மகாதேவன் உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல வந்த இந்த பாட்டு இன்னைக்கும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்போ ரிலீஸ் ஆகி 7 நாள்ல அடுத்த ஆல்பம் வருது, மறுபடியும் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருச்சு. வெற்றி கொடிக்கட்டு தேவா கான்செர்ட்ஸ்ல இந்த பாட்டு எல்லாரையும் ஆட வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் சாங், ஆனா அதுக்கு மொத்த தமிழ்நாட்டு பசங்களும் வெயிட் பண்ணணும். முடியுமா தேவா சார்? ஆமா, பசங்க2002ல கமலுக்கே 2 ஆல்பம் பண்ணினாரு தேவா, ரெண்டும் வேற லெவல் ஹிட். அப்படியா? தெரியவே தெரியல. இதெல்லாம் தேவா பட்டமே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு. பஞ்சதந்திரம்ல மட்டும் கமல்ஹாசன் 2 பாட்டு பாட வச்சிருப்பாரு தேவா. இந்த பாட்டுல சுஜாதாவும் நித்யஸ்ரீயும் வேற வேற ஃப்ளேவர்ல கலக்கியிருப்பாங்க. பஞ்சதந்திரம்க்கு மேல அடுத்த ஆல்பம் இருக்கணும்னா அப்படி இருந்துச்சு பமல்கே சம்பந்தமான மெலடிஸ் எல்லாம். அதுலயே ஒரு கானா வரும்.
செமையா இருக்கும். கமல் இவ்வளவு லோக்கலா இறங்கி அடிச்சதும் தேவா மியூசிக்ல தான். கமலுக்கு மட்டும் இல்ல அஜித்துக்கும் அடுத்தடுத்து ரெண்டு படம் பண்ணினாரு தேவா. இதெல்லாம் என்ன ரெட்டன் போட்டிருக்காரு அப்பா போட்டாரு. இன்னைக்கு கேட்கும் போதும் புல்லரிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். இதே படத்துல வந்து இன்னொரு பாட்டும் வசுந்தரா தாஸ் பாடி இருந்தாங்க. சிட்டிசனை தொடர்ந்து மறுபடியும் அஜித்தோட கூட்டணி போட்ட படம் ரெட். அப்போ எல்லார வீட்டிலயும் முழிச்ச பாட்டு. வழக்கம் போல இந்த வருஷமும் விஜய்க்கு ஒரு ஆல்பம் கொடுத்தாரு தேவா. ஆனா அது மத்த எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் சங்கர் மகாதேவன் உதித் நாராயணன் விஜய் வடிவேலுன்னு அப்படி தெரிக்க விட்டுச்சு. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ என்னடா எல்லா பாட்டையும் ஒருத்தனே பாடிட்டு எண்பதுகள்ல ஆரம்பிச்ச இந்த ஹிட் மெஷின் சலிக்காம ஹிட்ஸா கொடுத்து எஸ்டிஆர் வரைக்கும் அவ்வளவு அருமையான பாடல்களா கொடுத்துச்சு. இந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்டாலும் நம்ம அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கே கொண்டு போயிடும். இதுல அந்த மூங்கில் காடு பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ரங்க அண்ணனுக்கு ஆவேசத்துல வேணும்னா இந்த பாட்டு ஹிட்டா இருக்கலாம். ஆனா நம்மளோட ஓன் ரங்க அண்ணனுக்கு நம்ம தேவா போட்ட பாட்டு அவ்வளவு வைப் மேக்ஸா இருந்துச்சு அப்போவே. தகுடு தகுடு டைலாக் எவ்வளவு ஹிட் ஆச்சோ அதையே பாட்டாக்கி அதை விட பல மடங்கு ஹிட் ஆக்கினாரு தேவா. இதே படத்துல வந்து இந்த உமா உமா சாங் எஸ்டிஆருக்கு தம் மூலமா ஹிட் கொடுத்த தேவா தனுஷ்கு ஒரு ஹிட் ஆல்பமா தேவதை கண்டேன் கொடுத்தாரு. இந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்டாலும் நம்ம சன் மியூசிக் டேஸ் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு போகுது. அம்மா சாங்கா ராஜா அம்மா என்று அழைக்காத கொடுத்தாரு. யுவன் ஆர் ஆர் ராவ் கொடுத்தாரு. ரகுமான் காலையில் தினமும் கொடுத்தாரு. ஆனா எல்லார் மனசையும் தொடுற மாதிரி தேவா கொடுத்தது தான். அம்மா தான் முதல் தெய்வம்னு இதை விட சிறப்பா சொன்ன பாட்டு இதுவரைக்கும் இல்லைங்க. புத்தாட்டம் போட வைக்கிற கானா, அல்ட்ரா ஸ்டைலிஷான வெஸ்டர்ன் சாங்ஸ், மெலடிஸ் ஃபோக், உருக வைக்கிற டூயட்ஸ், அள வைக்கிற பாத்தோஸ் சாங்ஸ்னு தொடாத ஜானரே இல்ல. எல்லாத்துலயும் அவ்வளவு ஹிட் கொடுத்துட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இப்படி இருக்கிற தேவா தான் உண்மையான லெஜெண்ட். இவரை வாழும் போதே கொண்டாடி தீர்க்க வேண்டியதுதான். நம்ம இவருக்கு செய்யற கைமாறா இருக்கு. இந்த பக்கம் சலோமியா வேணுமா, கானா பாட்டு வேணுமா, ஓகே குத்துப்பாட்டு வேணுமா, ஓகே ஃபோக் சாங் வேணுமா, ஓகே மெலோடி டூயட் வேணுமா, ஓகே கண்டே பிடிக்க முடியல. இந்த சாங் கிளாசிக்கல் வேணுமா, ஓகே
எல்லாமே நான் வந்து தயாரா இருக்கேன். நான் எந்த ஒரே ரூட்ல போறது இல்லை. பாட்டு எழுதி கொடுத்தால் மெட்டு போடக்கூடிய தகுதி ஆஃப்டர் எம் எஸ் விஸ்வநாதன் தேவா கிட்ட தான் உண்டு. பாட்டுனாலே தேவா சார் தான் அந்த பாட்டு அடிக்கடி நிறைய அந்த பொங்கல் ஃபங்க்ஷன் ஏதாவது திருவிழா ஃபங்க்ஷன்னா மேக்சிமம் அந்த பாட்டு தான் ஓடும். அது சொல்லவே முடியாது, இதுதான் மேக்சிமம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்னு ரெண்டு இதுதான் தெரியல எங்களுக்கு, மத்தபடி இதுல இருக்கு எல்லாமே தெரியுது. வீடியோ போனதே தெரியல. ஆமா எல்லாமே, அதாவது இந்த பாட்டு ஒன்னு ரெண்டு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கேட்காத பாட்டா இருக்கு. இது எல்லா பாட்டுமே ஃபேவர் பாட்டாவே இருக்கு. எல்லாமே அடிக்கடி நாங்க யூடியூப்ல போய் பாக்குற பாட்டாவே இருக்கும். ஏன்னா நாங்க வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா புது பாட்டே பார்க்க மாட்டோம். இந்த பழைய பாட்டு, இந்த சிட்டிசன் பாட்டு, பகவதி பாட்டு, அந்த மாதிரி பழைய பாட்டா தான் நாங்க மேக்சிமமே பார்ப்போம். அந்த 2005-4 அந்த இது கில்லி சைடு கூட போக மாட்டோம். அதுக்கு முன்னாடி உள்ள பழைய பாட்டு தான் மேக்சிமம் கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் ஓடிட்டு இருக்கோம். இன்னவரையும் நாங்க அதுமாதிரி தான் சர்ச் பண்ணி கூட நம்ம இந்த பாட்டு எல்லாம் கேட்கலையேன்னு சர்ச் பண்ணி கூட. இப்பதான் வந்து ஒருத்தவங்களே பாடுற மாதிரி இருக்குல்ல. ஒரு படத்துக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரெண்டு பேர் மூணு பேர் தான் பாடுறாங்க. அப்பெல்லாம் ஒரு பாட்டுக்கே ரெண்டு மூணு பேர் பாடுறாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்பு போச்சு. இப்போ ஒருத்தவங்களே பாடுறதுனால நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போச்சுன்னா அந்த ஒருத்தருமே பாட மாட்டாங்க போல இருக்கு. விட்டா ஃபுல்லா கம்ப்யூட்டருக்கு ஏஐ கொடுத்து கம்ப்யூட்டரே எல்லாத்தையும் பாடி விட்டு அப்படிதான் நடக்க போகுது. ஒண்ணும் இல்ல, நீங்க தேவா உங்க சொன்ன எல்லா லிஸ்ட்லயும் நீங்க அந்த வரிகள் எல்லாம் கேட்கவே வேண்டாம். அந்த மியூசிக்க கேட்டீங்கனாலே அதுல அந்த மியூசிக் இப்போ வர மியூசிக்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதை கேட்க கூட முடியாது. இப்போ வர மியூசிக்ல வந்து கத்துறதுதான் அதிகமா இருக்கு தவிர அந்த மியூசிக்கே நம்மளால எல்லா மியூசிக்கும் தனித்தனியா தெரியும். அதுல கேட்டீங்கனாலே எனக்கு ஹெட்செட்ல போட்டது எல்லாத்துலயுமே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி பாட்டெல்லாம். எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு தான் கிடப்பாங்க. இப்பெல்லாம் வந்து ஒரே இறைச்சலா தான். இப்பெல்லாம் ஹெட்செட் போட்டு அந்த பாட்டு கேட்கவே தோண மாட்டேங்குது. முன்னெல்லாம் நான்லாம் பாட்டு கேட்டுதான் தூங்குவேன் அந்த அளவுக்கு இருந்தேன். இப்பெல்லாம் வர பாட்டுலாம் ஹெட்செட்ல கூட கேட்க முடியல. சும்மா நார்மலா பாத்துட்டு போயிடுறோம் அவ்வளவுதான் தவிர அந்த அளவுக்கு வைப் பண்ற மாதிரி எல்லாம் இப்ப பாட்டுலாம் வரும். இவ்வளவே எடுத்து ஒருத்தவங்களை வந்து பாராட்ட முடியும்னா அது சினிமா டிக்கெட். ஆமா சினிமா டிக்கெட் உண்மையிலே அவரோட முயற்சிக்கு பெரிய பெரிய எல்லாரையும் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நம்மளுக்கே நிறைய விஷயம் தெரியாதெல்லாம் அதை கலெக்ட் பண்ணி இவ்வளவு நாள் அதை எடுத்து யார் யாரு என்ன படம் அது என்ன பாட்டு அந்த படத்துல என்ன பாட்டுலாம் இருக்கு அதெல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அது போடுறது பெரிய விஷயம். பெரிய விஷயம் உண்மையாவே. இதெல்லாம் நம்ம தான் அதான் சொன்னார்ல ஒரு லைனு, இருக்கும் போதே இவர் வந்து கொண்டாடுங்க அப்படின்னு. உண்மைதான், போனதுக்கு அப்புறம் இவரெல்லாம் அப்படி பாடினாரு இப்படி பாடினாருன்னு சொல்லிக்கிட்டு. ஆமா இப்பவே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய படம் ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்கறதுக்கு பதிலா இவருக்கே கொடுத்து பாக்கலாம். கொடுக்கலாம், நல்லாதான். இன்னொரு நல்லாதான் மியூசிக் எல்லாம் இருக்கு. ஏன் சூப்பரா தான் இருக்கும். கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.